புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி. எந்த வார்த்தைக்கு இணங்க செயல்படும் நல்ல ஆசிரியர்களுக்கு மத்தியில் இப்படியும் ஒரு ஆசிரியரா என்பதே பெற்றோர்களின் வருத்தம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே வட்டவேலை காமராஜ் தெருவைச் சேர்ந்தவர் 32 வயது இளைஞர் சுந்தர் சிங். மயிலாடி பகுதியில் உள்ள பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த இவர் பள்ளி செல்ல வசதியாக மயிலாடியில் வீடு ஒன்றை வாடகைக்கு எடுத்து அதில் வசித்து வந்தார். இவரது வீட்டின் அருகிலேயே தாம் பணிபுரியும் பள்ளியில் 11 வகுப்பு படிக்கும் மாணவி ஒருவரும் வசித்து வரும் நிலையில் மாணவியிடம் அடிக்கடி பேசியுள்ளார் ஆசிரியர் சுந்தர் சிங். புக், நோட்டு என சின்ன சின்ன பொருட்கள் வாங்கி கொடுத்ததால் கல்வி சம்பந்தமாக தனது மகளிடம் சுந்தர் சிங் பேசுவதாக நினைத்து மாணவியின் பெற்றோர்களும் வெகுளித்தனமாக இருந்தனர். இதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட சுந்தர் சிங் டியூஷனுக்கு சென்ற மாணவியை வலுக்கட்டாயமாக தனது காரில் ஏற்றி சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முகம் வாடியிருந்த மாணவியிடம் என்ன நடந்தது என அவரது பெற்றோர்கள் விசாரிக்க குமுறி அழுது நடந்த விவரத்தை கூறினார் மாணவி. இதனால் அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாய் கன்னியாகுமரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து சுந்தர் சிங் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து கைது செய்த போலீசார் அவரது செல்போனை கைப்பற்றி ஆய்வு செய்தனர். அதில் வாட்ஸ்அப்பில் பல பெண்களுடன் ஆபாச சாட்டிங், யூடியூப் ஹிஸ்டரி அனைத்திலும் ஆபாச வீடியோக்கள், வீடியோ காலில் ஆபாச பேச்சு, ஆடைகளை அவிழ்க்க வைத்து எல்லை மீறியது போன்ற வீடியோக்கள் செல்போனின் இன்பில்ட் மெமரியையே ஆக்கிரமித்து இருந்தது. அதில் கூடுதல் அதிர்ச்சி என்னவென்றால் தன்னுடன் பணிபுரியும் 5 கிராமம் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியை ஒருவரிடம் ஆபாசமாக பேசி அதை சுந்தர் சிங் வீடியோவாக பதிவு செய்து வைத்திருந்ததுதான். கடந்த 10 மாதங்களுக்கு முன்பு இந்த பள்ளியில் பணிக்கு சேர்ந்துள்ள சுந்தர் சிங்கிற்கு ஏற்கனவே திருமணமாகி ஒரு பெண் குழந்தை உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.